வீட்டுக்குள்ள என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா சைவ ஆம்லெட். போடலாம் ஆம்லெட்டும் நல்லா இருக்கும், நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ வந்து ஒரு ஆறு ஆம்லெட், சின்ன சைஸ்ல ஒரு ஆறு ஆம்லெட் போட போறோம்ண்ணா. இது வந்து மொத்தமா போடுறேன்ண்ணா. நான் கிணறு தெரியாது, மூணு மரம் அடிங்க வச்சு வருது. ஒரு மூணு ஆம்லெட், மூணுலேருந்து நாலு ஆம்லெட்டுக்குண்ணா. ஒரு பெரியவங்க இன்னும் குடமிளகாய் சின்னதில் பாதி, ஒரு கேரட்டு, ஒரு நாலு பீன்ஸுண்ணா, கருவேப்பிலை சும்மா ஒரு ஒன்றளவுக்கு பாதி அளவுக்கு வந்தங்கன்னா போதும்ண்ணா. என்னன்னா நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கணும். அப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் அந்த மாவுங்களோட கலக்கும் போது நல்லா சாஃப்டா இருக்கும்ண்ணா. கிட்ட நெருப்பு கம்மி ஆகிடும். முட்டை உடச்சி ஊத்துறேண்ணா. மஞ்சள் தரும் ஏதோ கழுத்து பின்னா காய்க்கிற மாதிரி. ஆமாண்ணா, அவங்க ரெண்டு பேரும் தான் கரைக்கணும்னு ட்ரை பண்றோம், மிஸ் ஆகிட்டே இருக்கு. இது வெள்ளக்கரு, அது மஞ்சள் கரு, இது வெள்ளக்கரு. அரிசி மாவு, கடல மாவு. சரிண்ண, தோசை மாவு பதத்துக்கு வந்துருக்கணும்ண்ணா மாவு. இப்போ கடல மாவு வந்து ஒரு 100 கிராம் போட்டாங்கன்னா, அரிசி மாவு வந்து ஒரு 50 கிராம் சேர்த்திக்கணும். இதே மாதிரி தான் மீன் சொல்லிட்டு வந்து முதல் மீன் சாப்பிட்டு நீ தான் மஞ்சக்கரு வாட தூக்கு. இப்பவே மஞ்சக்கரு வாசனிதான் முட்டை அடிச்சாச்சுண்ணா. ஓகே, இந்த மாதிரி இருக்கணும் கட்டி இல்லாமல். தூளுப்புண்ணா, மிளகாய் தூள்ண்ணா. நம்ம சாப்பிட்றனால காரம் நல்லா அதிகமாக போட்டுறதுனால ஒரு ஸ்பூன் போட்டுருக்கோண்ணா. அப்போ தான் நம்ம ஆட்கள்லாம் வந்து பாதி பாதி சாப்பிடுவாங்க. ஓ, அதுக்காக அதுக்காக கரம் மசாலாண்ணா ஒரு அரை ஸ்பூன்ண்ணா. மஞ்சள் தூளா? ஆமாங்கண்ணா. சும்மா ஒரு கால் ஸ்பூன். வெறுங்காய் தூள்ண்ணா. கடல மாவு சேர்க்கறதுனால கேஸ் பிரச்சனை வரும், நம்ம வாயு தொல்லை வரும். அதை நீக்கிறதுக்காக பெருங்காய் தூள் சேர்க்குறோண்ணா. இந்த பொருள் எல்லாமே வந்து ஒரிஜினல் ஆம்லெட், அதாவது முட்டையில் ஆம்லெட் பண்ணாங்கன்னா இந்த பெருங்காய் தூள்லாம் சேர்க்க தேவை. மசாலா எடுக்கணும். மதக்கி வச்ச காய்கறியில இருக்கிறோம். இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா எல்லாமே இதுலயே விடுங்க. இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா சாஃப்ட் கிடைக்கணும். இந்த வதக்கி வச்ச காய்ங்க நல்லா ஆறுன பின்னாடி போனோம்னா இல்லாம இருந்துச்சுன்னா இதுலயே அந்த மாவு வந்து கட்டி கட்டி ஆகி அந்த பாதி வேக்காடு மாதிரி வந்துடும். கலவை ரெடி ஆயிடுச்சு இல்லைண்ணா? கொத்தனார் பூசுது. இப்போ அந்த மசாலா எல்லாம் போட்டோம் இல்லைங்களா, தூள் ஐட்டம்லாம் போட்டால் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்ண்ணா. அதானே இது வந்து 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாண்ணா. வாசல் தெளிக்கிற மாதிரி எண்ணெய் தெளிக்கிறேண்ணா. கண்டிப்பாக முட்டை உடஞ்சிடும். ஊற்றுனா முட்டை உடைச்சாதான் ஊற்ற முடியும். உடையாது எப்படி ஊற்றுறது? எனக்கு ஒரு ஆஃப் ஆயில்ண்ணா. ஆஃப் ஆயில் தானே எனக்கு? ஒன் சைடுண்ணா. ம், சரி சரி, ஒன் சைடு போட்டுடலாம். ஆஃப் ஆயில் எப்படி போடுறது? நம்ம தோசைகள் சும்மா சாதாரணமாக நினச்சேன். அர்ஜென்ட்டுக்கு நம்மளுக்கு 50 பேருக்கு சமைக்கணும், 100 பேருக்கு சமைக்கணும்னு சொல்லிட்டா போதும். கல் உடனே நான் 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிற மாதிரி கல் திரி போட போகிறேண்ணா. பார்க்குற கோம் தோசை மாதிரியே இருக்கேன் திரி போட்டுறேன். இல்லை, நான் பார்க்குறது தோசை மாதிரி தானே இருக்கும். ஆனால் சாப்பிடும் போது நம்மளுக்கு ஆம்லெட் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். அதே தான் முட்டையில் ஆம்லெட்டு ரெடி பண்ணிட்டோம். ஆம்லெட் மாதிரியே தானே இருக்குது? ஆம்லெட் மாதிரி இல்லை, ஆம்லெட்டு தான். ஓண்டு எடுப்பார் பாரு, பார்த்துக்க. இன்னொரு மாதிரி போயிருங்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்க. இன்னும் வாயா அண்டாவாடா. சைவ ஆம்லெட் பண்ணோம், சூப்பராக பண்ணார் நம்ம மாஸ்டர். கேக்கே புட்டு ஆல் சேனல்லையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.